அப்ப ராஜா சகரன் யாகம் பண்ணுகிறான், அதாவது குதிரை அசமேத யாகம் பண்ணி குதிரையை ஓட்டி விட்டுருக்கார், அது நாடு முழுக்க சுத்திட்டு வரும். அந்த சமயத்துல குதிரையை காணும், காணம்னு இந்த 60,000 பிள்ளைகளை நீங்க போய் குதிரையை தேடுவாங்கோ, அப்பதான் யஜ்யத்தை பண்ணி முடிக்க முடியுங்கிறதுக்காக ராஜா அனுப்புறார். இந்த 60,000 பிள்ளைகளும் அது மூர்க்க பிள்ளைகள், அதனால அப்படி தேடின் தேடின்னு போய் கீழ் லோகத்துக்கு போனா கபிலமுனிவர் அமர்ந்திருந்தார். கபிலாச்சாரியர் பகவானுடைய அவதாரமேனு சொல்லுவார்கள். அவர் அமர்ந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார், அவருக்கு பக்கத்துல இந்த குதிரை நின்றுது. அவர் ஒன்றும் குதிரையை பிடிச்சு வச்சுக்கவே இல்லை, அவர் பாட்டு தெரியாது தபஸ் பண்ணிட்டு இருக்கார். இந்த 60,000 பேரும் இவர் தான் குதிரையை பிடிச்சு வச்சிருக்கார், இவரை ஒத்த போம்னு கத்திய தூக்கின்னு ஓடினார். கண்ணை திறந்து பார்த்தார் கபிலர், கோபம் வந்தது, மொத்த பேரும் சாம்பலா எழுதி போயிட்டார். 60,000 பேருக்கும் பிராணம் போச்சு சாம்பல், என்ன நடந்ததுன்னு ஒருத்தருக்குமே தெரியல. சரி அசமஞ்சஸ் இன்னொரு பிள்ளைய போய் பார்த்துன்னு வாழ்னா அதான் தெரியுமே அசமஞ்சஸ் சொல்லி, ஆனால அதுக்கு போய் ஒண்ணும் கிடைக்கல. திரும்பி போய் பார்த்தது கபிலாச்சாரியரை பார்த்தா அதுக்கு ஒண்ணும் தெரியல கண்டுபிடிக்கல. அவர்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்தான் அம்சுமான் அப்படின்னு அவருக்கு பேர். அவன் நல்ல ராஜா, விஷயம் தெரிந்தவர். அதனால சரி நான் போய் தேடி பிடித்து கொண்டு வருகிறேன் போய் கபிலாச்சாரியரை விழுந்து நமஸ்கரித்து தேவரீர் குதிரையை பிடிக்கலன்னு எனக்கு தெரியும், ஏதோ பெரியோர்கள்லாம் தப்பு பண்ணிட்டா, தேவரீர் க்ஷமித்துள்ள வேண்டும், எப்படியாவது குதிரையை கொடுக்கணும் என்று பிரார்த்திக்க சரின்னு கபிலர் அனுப்பிச்சு வச்சுட்டார். இந்த 60,000 பிள்ளைகளும் சாம்பலா கிடக்கிறாளே அவர்களுக்கு உயிரூட்ட முடியுமான்னு கேட்டான். நான் பண்ண முடியாது அம்சுமான், நீ வேணா ஆகாசத்திலேருந்து கங்கை நதியை பிரார்த்தி, அவ கீழே வந்து தெளிச்சாவனா இவர்களுக்கு உயிர் கிட்டலாம் என்று அவர் சொன்னார். அம்சுமானால குதிரையை மீட்க முடிஞ்சதை தவிர கங்கையை கீழே கொண்ட முடியல. அவனுடைய பிள்ளைக்கு திலீபன்னு பேர், மகாராஜா திலீப சக்கரவர்த்தி. அவன் ரொம்ப நாள் அகோர தபஸ் பண்ணி பார்த்தான், ஆனாலும் கீழே கொண்ட முடியல. திலீபனுடைய பிள்ளைக்கு தான் பகீரதன்னு பேர். ஆக சகரன், அசமஞ்சஸ், அம்சுமான், திலீபன், சகரன், அதாவது திலீபன், அதுக்கப்புறம் தான் பகீரதன் பிறந்தான். அகோர பிரயத்தனம் பண்ணான் மேல இருக்கிற ஆகாச கங்கையை நோக்கி பிரார்த்திக்க, கங்கை அங்கிருந்து சொல்றான், நான் கீழே விழறேன், தாங்கறதுக்கு கீழே ஆள் இருக்காள்னா அவள், நான் விழுந்து விடலாம், விழணும்னா எங்க ஓடணும்னு சொல்லு, நாட்டை அழிச்சுடுவேன், நான் விழற வேகத்துல தாங்குமான்னா சரின்னு அப்படியே இருந்தான். இருந்துட்டு பரமசிவனார குளித்து மறுபடியும் கோர தபஸ் பண்ணினான். நீர் தான் அவளை தலையில தாங்கி கொடுக்க வேண்டும் என்ன அவரிடத்துல பிரார்த்திக்கு திருப்பதகா அப்படின்னு கங்கைக்கு பேர். அப்ப விளர்ச்சியவே மூன்று திசையில விழுவலாம், ஆகாசத்தை நோக்கி ஒரு தசை, தேவலோகத்தை நோக்கி ஒரு தசை, மனுஷ லோகத்தை நோக்கி ஒரு தசை என அதீத வேகத்தோட கங்கை கீழே இறங்க, அப்ப கங்காதரராய் ஜட்டாதரராய் தன்னுடைய சடைமுடியிலே கங்கை நீரை தாங்கி அங்கிருந்து கங்கை கீழே விழருது. பிந்து சரஸ்னு அந்த இடத்துக்கு பேர். அங்க போய் சேவிச்சுன்னா தெரியும், ரொம்ப ஆச்சரியமான இடம், ஸ்படிக மாட்டம் தீர்த்தம். அது விழற வேகத்தை பார்த்தோம்னாலே கலங்கிய போடுவோம் நாம். அதை போல ஹிமாச்சலத்துக்கு பக்கத்துல போனோம், ரொம்ப ஆச்சரியமான இடம் பிந்து சரஸ்னு பேரு. அங்கிருந்து கொண்டு இவ ஓட ஆரம்பிக்கிறான். அவர் சொல்றா, நீ உன் தேரை ஓட்டின்னு போ பகீரதா, நீ எந்த வேகத்துல எந்த திசையில தேர் போறதோ நான் அத்தை பின்தொடர்ந்து வருவேன் போ. அவர் ரொம்ப வேகமா ஓட்டின்னு கிழக்கு சமுத்திரக்கரை வரைக்கும் போறார். அதனாலதான் கங்கை மொத்தம் போய் ஹூக்ளியில போய் கல்கத்தாவுக்கு பக்கத்துல கலக்கிறது பாருங்க, அத்தனை வேகத்துல இந்த ராஜா ஓட்டின்னு போறான். அதுக்கு நடுவில் ஜன்னு மகரிஷி இருந்தார், அந்த மகரிஷியினுடைய உள்ள புகுந்து காது வழியா வெளியில வந்தா, அதனால அதுக்கு ஜான் ஹவிங்கிற பேர் வந்தது. பகீரதனால கீழே அழைச்சின்னு வந்தப்பட்டாலும் இல்லையோ பாகீரதிங்கிற பேர் வந்தது. ஆக கங்கா, பாகீரதி, அலகநந்தா, ஜான் ஹவி, எப்பேற்பட்ட பேர். ஒன்னொன்னுமே சொன்னா கூட நமக்கு பாவனத்துவத்தை ஏற்படுத்தி நம்முடைய பாவங்கள் அத்தனையும் தொலைத்து விடக்கூடிய திருநாமங்கள். அதனால கங்காதேவியை பிரார்த்திக்க அவ கீழே வந்தா. இந்த சரித்திரம் எல்லாம் சொன்னாரப்போ இதுதான் பகீரத பிரயத்தனம்னு பேர். நிறைய தரம் பரீட்சை எழுதினா சொல்லுவா, இப்ப நாம ஒரே பரீட்சையை திரும்ப திரும்பி அதே எழுதிட்டே இருக்கும் வச்சுக்கோ, என்ன பகீரத பிரயத்தனமா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இல்லையோ. அவர் ஏதோ நல்ல விஷயத்துக்காக பண்ணார், திரும்ப திரும்ப பரீட்சையில பாட்ட விடுறதுக்கெல்லாம் அவர் எழுதலைப்போ. அதனால பிரயத்தனம்னா நன்னா பண்ணணுங்கிறதுக்காக சொல்லுவார்கள். ஆக கங்கை எப்படி கீழே வந்தாள் அப்படிங்கிற சரித்திரத்தை சொல்லி சகரனுடைய யஜ்யம் சமாப்தி ஆனதை பத்தியும், கங்கை கீழே அவதரணம் பண்ணினதை பத்தியும், அமிர்தோத்பத்தியம் பத்தியும் சொல்லி அடுத்து விசாலா நகரத்துக்குள்ளே புகுந்தார்கள். அந்த தேசம் இன்னைக்கு பேர் இருக்குது ஹாஜிபூர்னு பேர், விசாலா நகரம் இன்னைக்கு நாம போய் சேவிக்கலாம். பாட்னாவை தாண்டி துளி வடக்க போனோடனே ஹாஜிபூர்ங்கிற இடம் வரும், அதுதான் விசாலா நகரம். சப்ததாது கிருதே கர்ப்பே திதி பரம துக்ஷிதா, அந்த நகரத்து ராஜா எதிர்த்து வந்து, என்ன விஸ்வாமித்திரரே ரொம்ப சுகுமாரர்களான ரெண்டு பிள்ளைகளை அழைச்சிட்டு வந்திருக்கிறே யார் அப்படின்னு கேட்க, ராமலட்சுமணர்களை அவர் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். இந்த பிள்ளைகளை நடத்தி அழைச்சின்னு வர்ற சாகச செயலை நீர் ஒருத்தர் தான் பண்ணுவீர், திருவடியை பார்த்தாலே நொந்து போடுமோன்னு இருக்கு எனக்கு, இந்த குழந்தைகளை போய் நீ நடத்தி கொண்டு வந்திருப்பாரோ, இங்க தங்கும், ஒரு நாள் ராத்திரி இருந்து குழந்தைகளுடைய திருவடிகளுக்கு நான் கைங்கிருப்பானும் பண்ணப்புறம் தான் அனுப்பிச்சிருப்பேன் ராஜா சொன்னான். அங்கிருந்து புறப்பட்டார்கள். அடுத்து மிசிலா நகரத்துக்குள்ள நுழையணும், அதுக்கு முன்னாடி அகல்யா சாப விமோசனம்.
கௌதம முனிவருடைய மனைவி அகல்யா தேவி ஏதோ தவறழைத்தாளுங்கிற சந்தேகத்தினாலே கௌதமர் சாபமிட அவர் கல்லு போல கட்ட போல முனிவருடைய ஆசிரம வாசத்துல கிடக்கிறார். ராமலட்சுமணர்கள் நடந்து போறார். விஸ்வாமித்திரன் தெரியும், ராமன் அந்த வழியாவே அழைச்சின்னு போறார். அதாவது திருவங்கியாழ்வார் பாசுரத்துல தெரிவிக்கிறார், கங்கையின் கரமேல் பதரிகாச்சிராமத்துள்ளானே, அதாவது தவம் புரிந்துயர்ந்த மாமுனி கொணர்ந்த கங்கையின் கரைமேல் பதரியாச்சிராமத்துள்ளானே. தவம் புரிந்துயர்ந்த மாமுனியான பகீரதன், அவனுக்கு அடுத்து பிறந்த விஸ்வாமித்திரர் இவர்கள் அழைத்துக் கொண்டு போக கங்கக்கரை ஓரமாக நடந்து வந்தார்கள். கடைசி அப்ப மிசிலாபுரிக்குள்ள நுழைய போறார். வாசல் அகல்ய ஆசிரமம் போன உடனே ராமனுடைய திருவடி பட்டது, கல்லும் பெண்ணாக மாறி போயிடுச்சு. அதத்தான் கௌதமர் அன்னைக்கே சாபமிட்டு இருந்தார், நீ வாசல்ல ராமன் வரச்சே கடப்பேன், ராமனுடைய திருவடி படும், கண்டிப்பா உனக்கு சாப விமோச்சனம் கிட்டும். அதுவும் கிட்டிச்சு. அப்ப அகல்யக்கு சாப விமோச்சனம் ஏற்பட்டு இன்னைக்கு அந்த இடம் நீங்க சேவிக்கலாம். கண்டகியும் கங்கையும் கலக்கிற இடத்துல இருக்கு கௌதமருடைய ஆசிரமம். ஒன்னொன்னும் பாக்கிறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த இடத்துல சேவிச்சுட்டு அங்கிருந்து வடக்கு நோக்கி போனார்கள். இனி மிசிலா நகரத்துக்குள்ளே நுழைந்தார்கள். சாபமோட்சம் ஏற்படுத்திட்டு விஸ்வாமித்திரர் அழைத்துக் கொள்ள ஜனகனுடைய பட்டணத்துக்குள்ளே நுழைந்து நேர ஜனகனுடைய அரண்மனை போறார். சதானந்தர் அவருடைய குரு உட்காண்டிருக்கார். சதானந்தர் இடத்துல ராமலட்சுமணர்கள் இன்னார் அப்படிங்கறத விஸ்வாமித்திரர் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். ஒண்ணுனா சொல்றார், இவன் தான் சக்கரவர்த்தி திருமகன், அவர் ஒன்னு அதை கண்டுகொள்ளவே இல்லை, இருக்கட்டமேனுட்டார் இல்லையே, பெரிய வில்லாளி கண்டுகொள்ளவே இல்லை. அப்புறம் சக்துன்னு சொன்னார், நீ அன்னை சாபம் முடித்தனன், உன்னுடைய அம்மா தான் அகல்யா, இப்பதான் அவர் சாபத்தை முடிச்சுட்டு ராமன் வந்திருக்காருனா, ஓ எங்க அம்மாவுக்கு நல்லது பண்ணவரான்னு எழுந்து உட்காண்டார். அப்போது சொல்லிட்டே இருக்கேன்னு சொல்லி இவர் தான் சக்கரவர்த்தி திருமகன் கூட்டிட்டு வந்திருக்கேன்னு விட்டு, உன்னை பத்தி சொன்னாத்தானே உனக்கு திருப்தி அப்படின்னு விஸ்வாமித்தர் கேட்டார். யாருக்குமே அப்படித்தான், எனக்கு சம்பந்தம் இருக்கிறத சொன்னத்தானே எனக்கு திருப்தி ஏற்படும். அதனால உன் அன்னையான அகல்யனுடைய சாபத்தை முடித்தார். சதானந்தர் ஆனந்தப்பட்டார். உடனே ஜனக மகாராஜன் அனைவரையும் அழைத்தான். தனுஷ பத்தி சொல்லுகிறான், விஸ்வாமித்திரரே தேவரீர் எழுந்துள்ளதை பத்தி எனக்கு ரொம்ப சந்தேகம், ரொம்ப சந்தோஷம்தான், என்னத்துக்காக வந்திருக்கீருங்கிறது தெரியும். ஒரு தனுர்யாகத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கான் ஜனக மகாராஜன். தனுஷுங்கிறது வில்லு, நீண்ட வில், பரமசிவனார் கையில இருந்த சிவ சாபம். அந்த சாபம் வரிசையா ஆறு தலைமுறையா இவால் இடத்துல வந்துட்டு இருக்கு. ஜனகன் தன் பெண்ணான சீதைக்கு கல்யாணம் பண்ண வேண்டும் என்றால் கன்னியா சுருக்கமாய் ஸ்வயம்வரமாய் யார் இந்த வில்ல முறிக்கிறார்களோ அவர்களுக்கு என் பெண்ணை கொடுப்பேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணி வந்திருக்கிறான். அந்த விஷயத்தை தான் இப்ப வந்திருக்கிற விஸ்வாமித்திர இடத்துல சொல்லுகிறான். பிரத்யுவாச முனிஸ்ரேஷ்டா வாக்கியம் வாக்கிய விசாரதா திரஷ்டு காமௌ தனுஷ்ரேஷ்டம் எதேதத்வை திஷ்டதி ஏதத் தரிசய பத்ரந்தே கிருத காமௌ நிருபாத்மஜௌ தர்சனாதஸ்ய தனுஷ யதேஷ்டம் பிரதியாஸ்யதா ஏவ முக்தஸ்து ஜனகா பிரத்யுவாச மகாமுனிம். ஜனகன் முனிவரான விஸ்வாமித்திரரை பார்த்து, நான் ஒரு கதை சொல்றேன், இந்த தனுஷனுடைய பழைய கதை சொல்லுகிறேன். தேவராத இதி ஖்யாதா நிமேர் ஜேஷ்டோ மகீபதிஹி, சுருக்கமா சொல்றேன். நிமின்னு ஒரு ராஜா இருந்தான், அந்த ராஜா தான் சீதையனுடைய மூதாதையர் ஆறு வம்சத்துக்கு முன்னாடின்னு சொன்னேனே, அது நிமி ராஜா. அவனுக்கு ஏன் நிமின்னு பேர் வந்ததுன்னு பார்ப்போம். நிமி ராஜாவுக்கு பேரா? அந்த ராஜா வந்து தனக்கு புத்திரன் வேணுங்கிறதுக்காக இஷ்டி யாகம் யாகம் பண்ணணும்னு வசிஷ்டரை போய் பிரார்த்தித்தான். நான் வரேன், ஏற்கனவே இந்திரனுக்கு ஒரு யாகம் பண்ணி வைக்கிறேன் ஏத்துனுட்டேன், அதை பண்ணி முடிச்சுட்டு உனக்கு பண்ணி வைக்க வரேன். அந்த நாம இருந்தா சரி, ஏதோ நாலு நாளைக்கு ஒரு பொருளுக்குன்னு வச்சிருப்போம். அது 500 வருஷம் இந்திரன் பண்ண வேண்டிய யாகம், 500 வருஷம். இது 500 வருஷம் ஆக போறதேன்னு இவனுக்கு தோணி மத்த சில ரிஷிகளை வச்சு இவன் யாகம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் வந்தவருக்கு ஒரே கோபம் வந்துருச்சு, என்ன கூப்பிட்டு வேற ரிஷிகளை வச்சு யாகம் பண்ணியா, உனக்கு தேகமே இல்லாமல் போக கடவுது அப்படின்னு சபித்தார். விதேகன், தேகம் இல்லாதவன் விதேகன் அர்த்தம் இல்லையோ, அதனால நீ விதேகமா போவேன்னு தேகம் படுது. அப்புறம் அவனுக்குன்னு பண்ணி வச்ச ரிஷிகள்லாம் இருக்காள் இல்லையோ, அவ பார்த்தா உம்ம கேட்டுட்டு இல்லேன்னு சொல்லவே தானே என்ன வந்து பற்றினான், அதுக்கு போய் நீ சபிச்சுதே, இப்ப நாங்க எப்படியாவது இவனை உயிர்ப்பிக்கிறோம் அப்படின்னு முயற்சி எடுக்க ஆரம்பித்தா. அப்ப நிமி சொன்னா, போரும் போரும், உங்க ரிஷிகளுக்கு இருக்கிற நடுவுல சண்டையை பார்த்துட்டு இனிமே உயிர் வாழறதுக்கு எனக்கு எண்ணமே இல்லை, நான் வாழறதாவே இல்லை, எனக்கு ஒரே ஒரு பிரார்த்தனை தான், இப்போ நான் மக்கள் கண்ணிமைக்கிறாள் இல்லையோ, இந்த இறமை இறப்பைக்குள்ள நான் எப்பவும் இருக்கணும், அதை மட்டும் எனக்கு பெற்று கொடுங்கன்னா. அதனாலதான் நாம எமைக்கிறதுக்கு நிமிஷம்னு பேர். நிமிஷம்னா 60 வினாடி நம்ம நிமிஷம்ங்கிறோம் இல்லையோ, சாஸ்திரத்துல அப்படி கிடையாது. நிமிஷம்ங்கிறது கண்ணிமைக்கிற நேரத்துக்கு நிமிஷம். தசே நிமேஷா ஜக்ஞிரே வித்யுத புருஷாததி என்று உபனிஷத் சொல்றது. ஒரு வினாடி பொழுது கண்ணிமைக்கிற பொழுது. நிமிராஜா இந்த இடத்துல இருக்கிறதுனாலதான் இமைக்கிற பொழுதுக்கு நிமிஷம் அப்படிங்கிற பேர் வந்ததுன்னு சொல்லுவார்கள். அந்த ராஜா அந்த இடத்துல இருந்தா போருமுட்டான், அவனை கொண்டு வச்சாச்சு. ராஜ்யத்துக்கு ராஜா வேணுமே, அவன் திடீர்னு போட்டான், இப்போ தேகம் இல்லை. சரி, இந்த ரிஷிகள்லாம் கூடி ஒரு மத்த வச்சு உடம்ப கடையறதுக்கு ஆரம்பிச்சா.
மந்தனம் மதனம் அப்படின்னா கடைதல் அர்த்தம். அமிர்த மதனம்னு கேள்விப்பட்டிருக்கோம், அது கடைதல். அத போல இந்த ராஜாவினுடைய உடம்ப நன்னா உரைச்சு கடைய ஆரம்பிச்சா, அது கடையரைச்சே முதல் ராஜா பிறந்தான், தேவராசன் அவனுக்கு பேர். அந்த ராஜாவில இருந்து ஆறாவது ராஜா தான் ஜனகன். இவா எல்லாருக்குமே ஜனகன் ஜனகன் தான் பேர் இருப்போம், ஆனா முதல் ராஜால இருந்து கடைசி வரைக்கும் தேவராத இதிக்யாதா நிமேர் ஜேஷ்டோ மகிபதி ஞாசோயம் தர்ஷ பகவன் ஹஸ்தே தத்தோ மகாத்மனா தக்ஷயஜ்ஞ வதே பூர்வம் தனுராமிய மகாத்த வீரியவான் ஏவமுக்தஸ்து ஜனகா பிரத்யுவாச மகாமுனிம் சூயதாமஸ்ய தனுஷா யதர்த்தமிக திஷ்யதி. என்ன அந்த கதையெல்லாத்தையும் சொல்லிட்டு அது அவ கடைஞ்சாள் இல்லையோ, கடையரைச்சி அவன் பிறந்தானா, அதனாலதான் இந்த தேசத்துக்கு மிச்சிலாங்கிற பேர் வந்தது. மந்தனம் பண்றச்சே பிறந்ததுனால மிச்சிலா, பிறந்ததுனாலே ஜனகன், ஜனனம்ங்கிறது பிறப்பு. ஜனகன்ன பிறந்தார் ஒல்லு, இல்லாத உடம்புல இருந்து பிறந்தார், அதனால ஜனகன்னு பேரு. அப்ப மிசிலா தேசத்து கொழுந்தானபடியாலதான் சீதைக்கு மைசிலின்னு பேர். ஜனகனுடைய பெண்ணானபடியாலதான் சீதைக்கு ஜானகின்னு பேர். அடுத்து சீதாங்கிற பேர் இருக்கணும், முதல்ல மிசிலா பார்த்தோம், ஏன்னா மதனம் பண்ணச்சே கடைஞ்சபடச்சே பிறந்ததுனாலே. அடுத்து வைதேகி, நூறு பேர் இருக்கும் இல்லையோ, ஏன்னா விதேகராஜனுக்கு பொண்ணு இல்லையோ, சபிச்சாரே தேகம் இல்லாத போட்டோம், விதேகமான இல்லையோ, விதேகராஜன் வம்சத்துல பிறந்ததுனால வைதேகி. மிதிலா மதனம் பண்ணச்சே பிறந்ததுனால மைதிலி, ஜனகனுக்கு பிறந்ததுனால ஜானகி. சாமி எல்லாம் சொல்லிட்டே சீதா பேர் அதிர்க்கேன்னா, சீதா லாங்கல பத்தி. இந்த ஜனகன் ஆறாவது வம்சத்தில் இருக்கான ஜனகன், மொத்தத்திற்குமே ஜனகன் தான் பேரு. இந்த ஜனகன் தனக்கு புத்திர பேர் இல்லையனுட்டு யஜ்யம் பண்ணம்ங்கிறதுக்காக யாகசாலையை உழுகிறான், உடத்துக்கு கலப்பையை வச்சுன்னு உழணும் இல்லையோ. சீதா லாங்கல பத்ததி, லாங்கலம்ங்கிறது கலப்பை, அந்த கலப்பை அழுத்தி உழுதுன்னு போறச்சே ஒரு கோட விழுந்துட்டு போகும் இல்லையோ, அந்த கோட்டோட முனை இருக்கிற இடத்துக்கு தான் சீதான்னு பேர். இந்த கலப்பையை வச்சுன்னு உழுதுன்னு போறச்சேதான் அங்கிருந்து சீதை கிடைச்சா. அந்த இடத்த அப்படியே நீங்க சேவிக்கலாம், சீதாமரிகிங்கிற இடம் இருக்கு, ரொம்ப ஆச்சரியமான ஒரு குளம், அந்த குளமே சீதா அவதாரித்த இடம் தான், ரொம்ப அழகான இடம். இயற்கைன்னா இயற்கை, அடுத்த 12 மைல் தொலைவுக்கு மின்சாரமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது இந்த இடத்துல. யாரானு முகத்தை பார்க்கணும்னா 12 மைல் நடக்கணும், நடந்தா தான் வண்டி காடி போகுமானா. நாங்க ஒரு 10 வண்டியில போய் இறங்கினோம், யாரோ தீவிரவாதிகள் வந்துட்டான், ஊர்க்காரன் 10 பேர் வந்துட்டான், ஏன்னா இத்தனை பேர் தான் நாங்க சேர்த்து பார்த்ததே கிடையாது, உங்களை ஆறு இப்ப வர சொன்னாங்க. அது ஒரு குக்கிராமம், ராத்திரி 10:30 வேற போய் பண்ணுமா, பதில் சொல்றதுக்குள்ள போன் போர்னு ஆயிடுது அது சீதா. ஆனா இடமே இயற்கை எழில்னா எழு, சீத சீதை தான். அதை போல அந்த இடத்தை பார்த்தோம்னா தெரிஞ்சுடுவோம், ஏன்னா சீதையே பெற்று கொடுத்த ஜெகஜனனி லோகமாதாவான சீதைக்கு மாதா, ஏன்னா சீதையே பெற்றுக் கொடுத்த இடம் இல்லையோ. அப்ப உலகத்துக்கு மாதா சீதைன்னா சீதைக்கே மாதாவா ஒரு பூமி இருக்கணும்னா என்ன வைபவம் படைத்த பூமியா அது இருந்திருக்கணும். தொன் மாதா சர்வலோகானாம் தேவதேவோ ஹரிப்பிதான்னு சொல்லுவார்கள், ஜகத்துக்கே மாதா தேவரி ஹரி பகவான் பிதாவாக இருக்கிறான், அந்த மாதா சீதையை பெற்றுக் கொடுத்தது. அதனால அந்த கலப்பையோட நுனி போன இடத்துக்கு சீதான்னு பேர், அதனாலதான் அவளுக்கு சீதான்னு பேர். சீதா மைத்திரி ஜானகி வைதேகி இதெல்லாம் பிராட்டிக்குன்னு இருக்கிற திருநாமங்களும் இல்லையோ, இப்படித்தான் நான் வம்சத்துல வந்திருக்கேன். சரி நீ எல்லாம் ஓம் வம்ச கதை சொல்லிட்டியே, வில்லு கதை சொல்லுன்னு அவர் வில்லு வச்சுன்னு உன் கதையை சுருண்டியானா. ராமன் பார்த்தார், இத்தனை நாள் இவர் கதை தானே நமக்கு சுருண்டே வந்தார், ஒரு ஒரு இடத்துலயும் படுத்துட்டு இருக்கிறச்சே விஸ்வாமித்தர் தங்கதே சொல்லு வந்துட்டு இப்ப மாமனார் தங்கதே சொல்லச்சே மட்டும் கோச்சுக்கிறாரே, அப்பவே தோணுது ராமனுக்கு இப்போ சரி இவர் எப்பவுமே கோபம் வாய திறக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக பேசாம காத்திருந்தார். அடுத்து ஜனகன் தனுஷனுடைய கதை சொல்றார், ஏற்கனவே பரமசிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் சண்டை மூண்டுது, அவ ரெண்டு பேரும் சண்டையை போட மாட்டான், ஆனா அவ சிஷ்யால் இருக்க பாருங்க பேசாம இருக்கவே மாட்டான், சைவான வைஷ்ணவாள் இருக்காளும் இல்லையோ, அவ ரெண்டு பேரும் எப்போ தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பா, தெய்வம் ரெண்டும் பேசாம இருந்ததுன்னா கூட இவா போய் தூண்டி விடுவா, நீங்க ரெண்டு பேரும் ஏன் பேசாம இருக்கல தானே போடுங்களேன் அப்படிங்கிறதுக்காக. இதை ரெண்டு பேரும் சண்டைக்கு வந்து நின்னா கையில சிவசாபம் சிவதனுஷ வச்சிருந்தார் நாராயணன், ஹும் காரம் ஹும் ஹும் சண்டை போட்டதுக்கு முன்னாடி தோல் தட்டுவா தொட தட்டுவா ஹும் ஹும்னு வரும் இல்லையோ, அதை போல அவர் பண்ணிருக்கார். பண்ணத்துல இந்த சிவதனுஷு முறிஞ்சு போச்சு, எப்ப தனுஷே முறிஞ்சு போச்சோ இனிமே சண்டையே வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டாள்னு வச்சிருந்தோம். அந்த முறிந்த சிவ தனுஷ தேவராதன் இடத்துல கொடுத்தார், இந்த மூத்த ஜனகன் இருந்தானே அவன் இடத்துல சிவன் கொடுத்து, அது இப்ப 6 தலைமுறையா இவா வம்சத்திலேயே வந்து இவாள்கிட்ட இருக்கு, அதை சுருக்கமாக வைத்து இத்தையவன் முறிக்கிறானோ அவனுக்கு பெண்ணை கொடுக்கிறேன் அப்படின்னு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன்னு தனுஷனுடைய சங்கமத்தை சொன்னார். அததே கிருஷத க்ஷத்திரம் லாங்கலா துத்திதா ததா க்ஷேத்திரம் சோதயதா லப்தா நாம்னா சீதேதி விஸ்ருதா பூதலா துத்திதா சாது வியவர்த்தத மமாத்மஜா மிதிலாம் அப்யுபாகம்ய வீர்யம் ஜிஜ்ஞாசஸ்ததா ஜனகேன சமாதிஷ்டா சசிவா பிராவிசன்புரம் தத்னு புரத கிருத்வா நிர்ஜங்குர் அமிதௌஜசா நிருணாம் சதானி பஞ்சாசத் பிரயதானான்
மகாத்மனா தாம் ஆதாய சுமஞ்சூஷாம் ஆயசீம் யத்ரதத்வனு இதம் தனுர்வீரம் ராஜன் பூஜிதம் சர்வராஜிபிகி. எல்லா ராஜாக்களையும் ஜனகன் அழைத்தான். 16 சக்கரங்கள் பொருத்தி 500 வில்லாளிகள் தள்ளி கொண்டு அந்த வில்வண்டியை தூக்கினுந்தா, வண்டியை கொண்டு நிறுத்தியாச்சு. மொத்த ராஜாக்களும் சுத்தி நின்று இருக்கா, கையில வரமாலையோட சீத காத்துட்டு இருக்கா. அப்ப ஜனகர் சொல்றா, விஸ்வாமித்திரவே இதுதான் வில், பாத்துக்கணும். நான் பாக்கிறதுக்கு வரல, பாக்கிறதுக்குரிய அதிகாரியை கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்த வில்ல நான் பார்த்து லாபம் இல்லை. இப்போ பக்கத்துல இருக்க ராமனை பார்த்து சொல்ற, ஹே வச்ச ராம தனுஷ் பஷ்ய, ராமா குழந்தாய் ராமா, போய் அந்த வில்லை பார்த்து விட்டு வா. இதம் தனுர்தரம் ராஜன் பூஜிதம் சர்வதாதிபிகி, இதம் தனுர்வரம் பிரம்மன் ஜனகைர் அபிபூஜிதம் பஷ்யதாம் ருசஹஸ்ராணாம் பகூனாம் ரகுநந்தனா ஆரோபயச்ச தர்மாத்மா சலீலமிவ தத்தனு ஆரோபயித்வா மௌர்வீஞ்ச பூரையாமாச தத்தனு தத்பபஞ்ச தனுர்மத்தியே நரசிரேஷ்டோ மகாயசாக. எல்லாரும் பார்த்துட்டே இருக்கார்கள். ராமன் இந்த ஊருக்குள்ள நுழைஞ்சாம இருக்கும் நுழையறதா கம்பநாடர் ரொம்ப ஆச்சரியமா ஒரு பாசுரத்தாலே தெரிவித்தார். செழிமணி கொடிகள் என்னும் கைகளை நீட்டி அந்த கடிநகர் வல்லை கமலச்சங்கன் ஐயனை வல்லை வா என்று அழைப்பன போன்ற தர்மா. கம்பருடைய அழகான பாசுரம் கம்பராமாயணமே ரொம்ப இனிமையான பாடல்கள். நீங்க இப்ப வால்மீகி ராமாயணம் கேட்கறீங்க, கம்பராமாயணம் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் என்னமா பாடியிருக்கார் பாசுரம், என்னமா பாடியிருக்கார். தமிழ் தமிழ் தான், சம்ஸ்கிருதம் சம்ஸ்கிருதம் தான். ஆறு அது ஒண்ணும் குறை சொல்றதுக்கே இல்லை. இது ஒரு கண், அது ஒரு கண், ரெண்டு பாஷையும் தெரிஞ்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதையே விட்டுட்டு எல்லாத்திலையும் ஆங்கிலத்தில் படிச்சிட முடியாது. ஏன்னா மூல புஸ்தகம் ஆங்கிலத்தில் இல்லை. மூலம் இருக்கிறது அத்தனையும் சம்ஸ்கிருதத்திலையும் தமிழ்லையும் இருக்கு. அதையே தெரிஞ்சுக்காம எல்லாம் மொழிபெயர்ப்பே படிச்சுட்டு நம்மளால ஓஹோன்னு அதை கொண்டாடுறதுக்கு முடியாது. ஆனால் அவசியம் சம்ஸ்கிருத பாஷை தெரிஞ்சுக்கணும், தமிழ் பாஷை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த கம்பநாடர் தெரிவிக்கிறார், ராமனும் சீதையும் உள்ள நுழையராடும். அப்போ அந்த ஊர்னுடைய வாசல் இருக்கிற கொடிகள்லாம் இப்படி கையா செஞ்சுதான், அந்த ஊரோட கையா அந்த கொடி, அந்த கொடியெல்லாம் அசைச்சு ராமா உள்ளவா அவன் சொத்து இங்கதான் இருக்குவா அப்படின்னு கை நீட்டி வரவேற்கிறதான். கமலச்சங்கன் ஐயனை செழுமணி கொடிகள் என்னும் கைகளை நீட்டி அந்த கடிநகர் ஒல்லை வா என்று அழைப்பன போன்றதம்மா. அது வாவான்னு உள்ள கூப்பிடாதுல இளங்கோவடிகள் பாடினார், சிலப்பதிகாரம் பாடினார் இல்லையோ, அந்த கோவலன் மதுரப்பட்டினத்துக்குள்ள போறான். போறச்சே மதுர நகரத்தினுடைய கொடிகள்லாம் கையாச்சிச்சுதான். அப்ப அவர் என்ன தெரியுமோ சொன்னார், உனக்கு ஆபத்து காத்துருக்கு வராதே வராதே அப்படின்னு கை ஓடுறது அங்க சொன்னார். இதுக்கு தற்குறி பேச்சாணின்னு பேர், தமிழ்ல அணி அலங்கார சாஸ்திரம் வாசிக்கிறது இல்லையோ, அலங்காரம்னா அணி. இயற்கையில நடக்கிற ஒண்ணின் பேர்ல தன் கருத்த கவிஞன் ஏத்தினால் அதற்கு தற்குறி பேச்சாணின்னு பேர். அதெல்லாம் கொஞ்ச நாள் முன்னாடி பாஷ்யம் மொழி, தற்குறி பேச்சாணி, வஞ்ச புகழ்ச்சி அணி, தேமா புளிமா, கருவளங்காய் குருவளங்காய், நேர் நேர் நிறை நேர் 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 நேர். இப்பெல்லாம் சொன்னோம்னா இந்த காய் எந்த கடையில கிடைக்குங்க, அதனால ஆறுமே பொடி போறதுன்னு வச்சுங்க. அதனாலே தற்குறி பேச்சாணி, இது தான் நடக்கிறத இயற்கையில நடக்கிறத தன்னுடைய குறிப்பை மேல ஏற்றுட்டார் கவிஞர். ராமன் உள்ள நுழைகிறார், நான் மாடத்துல சீதன் நின்று பாக்கிறார். அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள், ஒத்தருக்கொத்தர் ஆவி வருவன போன்ற தம்மா. அவள் ஆவி இவனுக்குள்ள வந்துட்டான், இவன் ஆவி அவனுக்குள்ள வந்துட்டான். கருங்கடற் பள்ளியில் கலவி நீங்கி திருப்பார்கடல்லேருந்து பிரிஞ்சு வந்ததுலேருந்து 12 வருஷம் கழிச்சு இப்ப தானே பாத்துக்கிறார். அப்ப பிரிஞ்சு எழுந்து வந்த ஐயாட்ட நாராயண ஸ்ரீமான் ஸ்ரீராண்ணவன் கேதனா நாகபர்ஜங்க முச்சரிஜி ஷாபதோ அயோத்தியாம்புரியும் வச்சுக்க வேண்டிதான். அப்ப அயோத்தி நகரத்துக்கே பெருமான் வந்து சேர்ந்திருக்கிறான். அவளோ ஜனகபுரியிலே எழுந்தருள் இருந்தாள். இப்படி ஒத்தருக்கொத்தர் பார்த்துட்டார்கள். பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ, பிரிந்தவர்கள் கூடினா பேசவே கூடாதான். உயர்ந்த தம்பதிகளா இருந்தா வாய் திறந்து பேசாம கஞ்சாடையிலே புரிஞ்சுக்கணுங்கிறார் கம்பர் சொல்றது. அப்படித்தான் நம்ம வாயத்தை பேசினாலும் புரியலன்னா, பேசவே கூடாது கஞ்சாடலே புரிஞ்சுக்கணும்னு அவர் சொல்றார். ஏன்னா அண்ணல் நோக்கிறார், சீத நோக்கிறார், ஒத்தருக்கொத்தர் தங்கள் ஆவி போய்விட்டு வருகிறா போலே. அதுலேருந்து ராமனுக்கு எங்க பார்த்தாலும் சீதை சீதை சீதை, அவன் மட்டும்தான் கண்ணிலேயே படுறா. சுத்திண்டு இப்போ சீதையை பார்த்துட்டு தாண்டி மன்னவனுடைய அரண்மனைக்கு வந்து சேர்ந்திருக்கார். ராமனை போய் போய் பார்த்துவா, நம்ம வீட்டு பிள்ளையா இருந்தா அந்த வில்ல பார்த்து திரும்பி வந்துடும். ஏன்னா தனு பசியான்னு சொன்னார், போய் தனுஷை பார்த்துடுவானா பார்த்துட்டு வந்துடும். ராமனுக்கு தெரியும் பாருனா எடுத்து பாருன்னு அர்த்தம், வீரகுமாரன் இல்லையா, அதனால க்ஷத்ரியகுமாரன் சாதாரண போய் பார்த்துட்டு வந்துட மாட்டான். போனவன் தான் அந்த அந்த வில்ல பார்த்த உடனே ராமன் வில்லு எடுக்கிறதே ஒரு அழகு, தன்னை விட ஒசரமா இருக்கிற வில்ல கூட கண்ணால ஒரு தரம் அளந்து கொண்டு எது வில்லினுடைய நடுங்கிறத நடு கெட்டியான பிடி பிடித்து அத்த எடுத்த வேகம் இடது கையிலே எடுத்துருவார் ராமன். ஏனெனில் இடது கையில எடுத்தாத்தான் வலது கையால நாணேற்ற முடியும். சவ்யசாட்சின்னு அர்ஜுனனுக்கு பேர் உண்டு, அதாவது வலது கையில வில்ல பிடிச்சுன்னு இடது கையால் அம்பு விட முடியும், இடது கையில வில்ல பிடிச்சுன்னு வலது கையால் அம்பு விட முடியும். எதிராளி தகச்சுட்டே இருக்கணுமா, இவன் எந்த கையில வில்ல பிடிச்சு அம்பு எத்தால விட போறான்னே அர்ஜுன இடத்துல கண்டுபிடிக்க முடியாது. அதுலேயே கர்ணன் தோத்தான்னு சொல்லுவார்கள், அது அவன் சத்யசாட்சி.
ராமன் அநேகமாக இடது கையில் வில்ல பிடித்து வலது கையாலே தான் அம்பெய்கிறார். அதனால எடுக்கும் போதே வலது கையை வச்சு எடுக்கலாம், இடது கையை வச்சு எடுக்கலாம். பெருமான் ராமன் கிட்டக்கு போய் தன்னுடைய நடுக்கையை வைத்து எடுக்க போறார். பஷ்யதாம் நிரு சஹஸ்ராணாம், ஆயிரக்கணக்கான ராஜாக்களும் மக்களும் பார்த்திருக்க, பகூனாம் ரகுநந்தனா ஆரோபயச்ச தர்மாத்மா ச லீலமிவ தத்தனு. ஒரு விளையாட்டு குழந்தை பொம்மை எடுக்கிறாப்புல தூக்கினான். சலீலம் இவ ரொம்ப அவலீலையாக, தத்தனு சாமானிய தனுசுலே ரொம்ப பெரிய தனுசு, அத்த அவலீலையாக தோக்கி ஆரோபயித்வா மௌர்வீஞ்ச பூரையாமாச தத்தனு. ஆரோபயித்வா வெள்ள எடுத்து தான் பெரிய பூமியில ஊன்றிட்டு தன்னுடைய இடது கால் கட்ட விரலால கீழ் நுனியை அழுத்திப்பான். நாணேற்றணும் இல்லையோ, நாணேற்றினத்தனை மேற்கொண்டு அம்ப பூட்ட முடியும். அதனால கீழ்பக்கத்தை இடது காலால் அழுத்தினுட்டு நடுவுல கைய பிடிச்சுட்டு கீழிருந்து இருக்கிற கயிற்ச தூக்கி மேல் பக்கத்துல வளைச்சு அழுத்தணும். அழுத்தணும்னு அழுத்தணும், அந்த சக்தி இருந்தா தான் அதை அழுத்தத்துக்கு முடியும். அத போல ராமன் தன் திருமேனி பலம் தெரிய மேல வைத்து அழுத்தினார். அந்த அழுத்தர வேகத்தை தாங்காமல் தத் பபஞ்ச சடார்னு உடஞ்சி விழுந்ததான். ஆரோபயித்வா மௌர்வீஞ்ச பூரையாமாச தத்னு தத் பபஞ்ச தனுர்மத்தியே நரசிரேஷ்டோ மகாயசாக. அது நடுவுல தடால்னு வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தாயின் அழ்வார் சாதித்தா போலே. எடுத்தனர் எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டனர். எடுத்த வேகம்தான் பார்க்க முடிஞ்சதே தவிர அடுத்தது சத்தம் மட்டும்தான் கேட்டது. பழார்னு ஒரு சத்தம், அதே போல பழிச்சென்ற ஒளி, என்ன நடந்ததுன்னே தெரியல. அதற்குள்ள ஜனகன் ஆனந்தப்பட்டு சீதே மாலையை சமர்ப்பி சீதை நடந்து வரா. மண்முதல் அனைத்துலகு மங்கையுருள் எல்லாம் கண்மணி எனத்தகைய கண்ணியழில் காண விண்ணிடுவதொப்பதோர் விதான நிழல் வந்தாள். விண் ஆகாசத்திலேருந்து நிழல் இறங்கி வந்தாப்புல இருக்கான் சீதை. கச்சவிரி பொற்கடை பயிற்சுருக லாபம் சுற்றுமணி புக்க இடமுக்கு இடை துவன்னி வில்த்தவள வாழ் நிமிர மெய்யணிகள் மின்ன திருச்சடன் உடங்க ஒளி சீரடி பயர்த்தாள். அவருடைய சிறிய இடை அசைந்து ஆடும்படிக்கு ஓரோர் அடியும் எடுத்து வைப்பது பூமாதேவிக்கு நொந்து போகுமோ வலிக்குமோ என்று ஸ்ரீதேவினாட்சி நடந்து வருகிறாள். அவள் ஸ்ரீதேவினாட்சியார் கால வைக்கிறது பூமாதேவிக்கு பேர்லே, இவ திருவடி எடுத்து வச்சுட்டா பூமாதேவிக்கு வலிக்குமோ ஸ்ரீதேவிக்கு வலிக்குமோ அப்படிங்கிற போல. சீதையனுடைய திருவடியை சூரிய சந்திரர்கள் பார்த்ததில்லை, பூமி பிராட்டி தொட்டு பார்த்ததில்லை. அவள் எங்கு நடந்தாலும் பின்னாடியே அவ உதுத்துண்டு போற தங்கப்பூடிய எடுத்துன்னு போறதுக்கு ஆள் உருவாளம். சீதையனுடைய திருமேனியில அத்தனை ஸ்வரண ஆபரண சாத்தியம் இருக்கா, திருமேனியே ஸ்வரணம். அந்த ஸ்வரண பொடி தூவிண்டே போகலாம் அவன் நடந்து போறச்சே, அத பின்னாடி இருக்கிறவ அள்ளிண்டே போகணுமா. அத போல செல்வச்சி மாட்டி சீதை. அந்த சீதைக்கு தான் இப்ப திருக்கல்யாணம். சரி நீ போய் மாலையை போடுனா சீதை அருகில வருகிறாள். ராமன் பார்த்தாள், ஆச்சாரியன் பார்த்து வில்ல எடுனார், எடுத்தேன், எடுத்த வேகத்துல முறிஞ்சு போச்சு. இந்த பெண்ணு கொடுக்கறதுல நம்ம பேசவே இல்லையே, ஏற்கனவே இவர் என்ன திடீர்னு ஏதோ பெண்ணை கொடுக்க போறேன்னு சொல்றாரு. சீதையை பார்த்தவொடனே ஜனகரை பார்த்து சொல்றா, நிறுத்தும், இந்த பெண் கொடுத்து பெண் வாங்குவதெல்லாம் நம் ஐயனை கேட்க வேண்டும், அதெல்லாம் நம்மதல்ல, நம் தகப்பனார் எடுக்க வேண்டிய முடிவே தவிர நீர் நம்மிடத்தில் பேசக்கூடாது. சொன்ன உடனே சீதைக்கு பகு ஆனந்தம். அப்பதான் சீதா ஆனந்தமே படுகிறாள். ஏன்னா இவள் அழகுல மயங்கி மட்டும் ராமன் உடனே சரின்னு சொல்லியிருந்தால் சீதைக்கு அது பிடிச்சிருக்காள். என்னவாக இருந்தாலும் தான் யாருங்கிறத ராமன் காட்டுட்டாரோ இல்லையோ, இனிமே தசரதன் சொல்படிதான் கல்யாணம் என்று ராமனும் பேச ஜனகனும் ஆனந்தப்பட்டான். சீதைக்கு வீரத்திலையும் சந்தேகம் இல்லை, பேச்சு சாமர்த்தியும் சந்தேகம் இல்லை, ரெண்டு சீதைக்கு தெளிவடைஞ்சு போச்சு. நான் காத்துருக்கேன், போய் மாமனாருக்கு விஷயம் போகட்டும் என்று ஜனகனுடனே வாயு வேக மனோவேகத்துல புதர வீரர்களை அனுப்பினான். மூணே நாள் ராத்திரி இது நேரம் நீங்க கோடு போட்டுலாம். இப்போ உத்தரப்பிரதேசத்துல அயோத்தியில இருந்து நேர கோடு போட்டுனா 200 மைல். இப்ப நாம பாத்துருக்கிற அந்த மிச்சிலாபுரி ஜனக்பூரி இருக்கே, அது நேரம் 200-225 மைல் இருக்கும். அங்கிருந்து 3 நாள் வேகத்துல குதிரை வீரர்கள் வந்து தசரத நடத்துற விஷயத்த சொல்றா. சந்தோஷம் படலே ஒண்ணும் படலே, வசிட்டருக்கு சொல்லி அனுப்பினான். போன உடனே வசிட்டரே, நீர் தான் விஸ்வாமித்திரோட அனுப்பி வைக்க சொன்னீர், அனுப்பி வைத்தேன், திருமண செய்தி வந்திருக்கிறது, என் செய்ய வேண்டும். வசிட்டர் சொன்னார், அன்னைக்கே நல்லத்துக்கு தான் சொன்னேரே தசரதா, போகலாம் வா என்று வசிட்டர் சொல்லி நீர் சொல்லிட்டீங்க புறப்படலாம் அப்படின்னு உடனே ஏற்றுக்கொண்டான். ரத கஜ துரக பதாதிகளோலே 4 வேதங்களோட ஓத பிராமணர்கள் என்ன வீரர்கள் என்ன மொத்த பேரும் படதிரட்டுக்கொண்டு தசரதன் புறப்பட்டான். ஜனகானாம் குலே கீர்த்தி மாஹரிஷதி மேசுதா சீதா பர்த்தாரமாசாத்திய ராமம் தசரதாத்மஜம் மம சத்யா பிரதிஜாசா வீத்திய சுல்கேதி கௌசிக. விஸ்வாமித்திரருக்கு ஜனகனன் நன்றி சொல்லி தசரதன் வரட்டும்னு காத்து கொண்டிருந்தான். தசரதனும் வந்து சேர்ந்தார்கள். சம்பிரமம், ஊலே கோலாகலம், விழாக்கோலம் பூண்டிருந்தது. பெருமாளுக்கு கல்யாணம்னா சும்மாவா, சீதாராமர்களுக்கு கல்யாணம்னு ஊர் விழாக்கோலம். இப்பதான் வசிட்டர் உள்ள நுழைகிறார். இத்தனை விஸ்வாமித்தர் ராமர் விழுந்து செலுத்திருந்தாரோ இல்லையோ, இனிமே பிள்ளை வீட்டுக்கார வாத்தியாசம் வந்தாச்சுன்னா அவ்வளவுதான்.
கல்யாண மண்டபம் வரைக்கும் இவரை வச்சுப்பா, கிரகப்பிரவேசம் வரைச்சு அவர் வந்துருவார், அப்புறம் பிள்ளைய மாட்டு போனா அங்க பாத்துக்க வேண்டியதான். அதனால ராமன் அங்க அவரை விழுது வணங்கினோட விசாரத்தை நடிச்சிருந்தார். காரிய மன்றத்திலாம் சேவையை பெற்றுக்கிறது நீர். கடைசியில் இங்கே அந்த மாதிரி எடுத்துள்ள, அதனால எல்லாரும் வந்து தண்டிறங்கினார்கள். பங்குனி மாசம் உத்தர நட்சத்திரத்தன்னைக்கு திருக்கல்யாணத்துக்கு நாள் குறிக்கப்பட்டது. ஜனகன் தெரிவிக்கிறார், ஜனகானாம் குலே கீர்த்தி மாஹரிஷதி மேசுதா, என் பெண் ஜனக குலத்துக்கே கொழுந்து, அவள் இந்த குலத்துக்கு பெருமை தேடி தருவதற்கு பிறந்தவள். பதி சஞ்சயோக சுலபம் வயோதிஷ்வாசமே பிதா, சிந்தார்ணவ கதப்பாரம் நாசசார அப்பல ஓயத்தா, கோல் தேடி ஓடும் கொழுந்ததே போன்றதே மால் தேடி ஓடும் மனம். ஒரு செடி வளர்கிறதென்னால் அது கோலை சுற்றி கொள்ள தேடி போகும். ஒரு செடி கொடி போன்றவளான பிராட்டி கோலான கொள்கொண்பான ராமபிரான தேடி போனாள். சரித்திரம் தெரியுமோ, ஒரு ஜீவாத்மா ஞானம் மலர்ந்தால் பரமாத்மாவை தேடுகிறான்னு அர்த்தம். அந்த அர்த்தத்தான் இந்த இடத்துல பதி சங்கயோக சுலபம் வயோதிருஷ்டுவாச மேபிதான்னு தெரிவித்தார். அடுத்து கல்யாணத்துக்கு நாள் குறிச்சுட்டா தசரதன் பிரார்த்திக்கிறான், உன் பெண்ணை நமக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டும். ஜனகன் பதில் சொல்றார், ஒரு பெண்ணை அல்ல, நாலு பிள்ளை அவ்வளோன்னா வந்திருக்கீர், நாலு பேருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு. எனக்கு ரெண்டு பெண்கள், என் தம்பி இருக்கார் அவருக்கு குஷத்வஜன்னு பேர், அவனுக்கு ரெண்டு பெண்கள், ராமனுக்கு லக்ஷ்மணனுக்கு நான் பெண்ணை கொடுக்குறேன், பரதனுக்கு சத்ருகனனுக்கு அவர் பெண்ணை கொடுப்பார் அப்படின்னு நாலு பேருக்கும் பேசி வச்சுட்டான். குஷத்வஜ இதி கியாதா புரியும் அத்தசவச்சுபம் ஆக்ஞையாது நரேந்திரஸ்ய ஆஜகாம குஷத்வஜ விதிதந்தே மகாராஜ இக்ஷ்வாகு குல தெய்வதம் அவ்வக்த பிரபவோ பிரம்மா சாஸ்வதோ நித்ய அவ்வயஹ. உடனே ரெண்டு பேருடைய பத்திரிகையும் படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டார். இவா குலம் என்ன, அவர்கள் குலம் என்ன, என்ன பெருமை, சாதாரண குலமா ரெண்டும் வரிசா எல்லா ராஜாக்களுடைய பேரையும் படிக்கிறார். இந்த பக்கம் வசிஷ்டர் படிக்கிறதுக்கு ஆரம்பித்தார், பிரம்மா பிள்ள மரீச்சி பிள்ள கஷ்யபர் பிள்ள விவஸ்வான் பிள்ள மனு பிள்ள இக்ஷ்வாகு, அங்கிருந்து ஆரம்பம். 35வது ராஜா தான் ராமன். அவ மொத்த பேரையும் சொன்னார், நாலஞ்சு படிக்கிறேன். தஸ்மான் மரீச்சி சஞ்சஜ்ஞே மரீச்சே கஷ்யபஸ்மிருதா விவஸ்வான் கஷ்யபாஜ்ஜஜ்ஞே மனு வைவஸ்வத ஸ்மிருதா மனு பிரஜாபதி பூர்வம் இக்ஷ்வாகுஷ்ச மனோசுதா இக்ஷ்வாகோஸ்து தத ஸ்ரீமான் குக்ஷிரித்யேவ விஸ்ருதா விகுக்ஷேஸ்து மகாதேஜாஹ பாணப்புத்ர பிரதாபவான் அனரண்ய பிரதாபவான் த்ரிசங்கஸ்து பிரசோரபி துந்துமாரோ மகாயசாஹ யுவனாஸ்வோ மகாரதா மாந்தாதா பிருத்திவீபதி சுந்தரந்துதி துருவசம்பதி பிரசேனஜித் பரதோ நாம நாமதா அசிதோ நாம ஜாயத. 35 ராஜா பேரையும் படிச்சு முடிச்சார். இந்த பக்கத்துல சதானந்தர் எழுந்திருந்தார். ஒன்னும் குறவில்லை, நீர் மட்டும் ஏதோ 35 படிச்சுட்டு இருந்தா இங்க என்ன சாதாரண குலம் நினைச்சிருக்கிறா என்ன, ஜனக குலத்தினுடைய பெயர்களை எல்லாம் சொல்லி முடித்து. மேலும் ஜனக குலம் நிமிஹி பரம தர்மாத்மா சர்வ சத்வதாம்பர தச புத்திரோ மிதிர் நாம ஜனகோ மிதி புத்திரகா மிதி ஜனகன் உதாவசு நந்தவர்தனன் சுகேது தேவராதன் பிருகத்ரதன் மகாவீரன் சுதிருதி திருஷ்டிகேது ஹயஸ்வன் மருஹு பிரதீந்தகா கீர்த்திரதா தேவமீடா விபுதா சஹீத்ரகா கீர்த்திராதா கிருஷ்ணரோமா என்ன ஓரோரு ராஜாவுடைய பேரை சொல்லி அந்த வம்சத்திலேதான் ஜனகனிதோ நிற்கிறான். இவன் தன் பெண்ணை கொடுப்ப தயாரென்கிறான். சீதாம் ராமாய பத்ரந்தே ஊர்மிடாம் லக்ஷ்மணாயவை வீரசுல்காம் மமசுதாம் சீதாம் சுரதரோபமாம். சீதையை ராமனுக்கும் அடுத்து ஊர்மிளையை லக்ஷ்மணனுக்கும் மாண்டவியை பரதனுக்கும் ஸ்ருதகீர்த்தியை சத்ருகனனுக்கும் இப்படி நாலு பெண்களை நாலு பேருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேன். பரதஸ்ய குமாரஸ்ய சத்ருகனஸ்ய தீமதா வரையேதே சுதே ராஜன் தயோரர்த்தே மகாத்மனோ புத்ரா தசரதஸ்யேமே ரூபயௌவனசாலினா குலம் தன்யமிதம் மன்னே ஏஷாந்தௌ முனிபுங்கவௌ. எங்க குலமே தன்யமாயிற்று நினைக்கிறேன். அடுத்து சீதா கல்யாணத்துக்கு பங்குருத்தனத்துக்கு நாள் குறித்து ரெண்டு பக்கத்திலையும் நிற்கிறார்கள். பிரபாதே புனருத்தாய கிருத்வா கர்மாணி சத்தவிது புத்திரை நரவரஸ்ரேஷ்டோ தாதாரம் அபிகாங்கதே. அப்ப வந்து சொல்றார் வசிஷ்டாச்சாரியர், தம் பிள்ளைகளுக்காக நல்ல பெண்களை என் ராஜா தசரதன் வேண்டுகிறான். ஜனகன் திரும்பி சொல்றார், சொந்த வீட்டுல வேண்டுதலாவது வேண்டாதாவது ஒம்பீடன்னு கொள்ள வேண்டும். ராஜா தசரதோ ராஜன் கிருத கௌதுக மங்களா தாது பிரதிகதிஹீதாபியாம் சர்வார்த்தா சம்பவந்தி வாங்குவதாவது கொடுப்பதாவது உம்முடையவள், நீரே அழைத்து போக வேண்டும் என்று ஜனகனும் பிரார்த்திக்க இனி திருக்கல்யாணம் நடந்தது. பிரதீட்சேனாம் இயம் சீதா மம சுதா சகதர்ம சரீதவ பிரதீட்சேனாம் பத்ரந்தே பாணிந்திருஷ பாணினா இயம் சீதா இதோ சீதை மம சுதா என் பெண் சீதை சகதர்ம சரீதவ நீர் தர்ம மார்க்கத்தில் நடந்தால் உம்மை விட்டு பிரியாமல் பின்தொடர்ந்து வருவள். இயம் சீதா மம சுதா சகதர்ம சரீதவ பிரதீட்ச எங்கயோ பார்த்துட்டு வேண்டாம் எதிர்பார்த்து கல்யாணம் பண்ணிக்கும் பிரதீட்ச ஏனாம் இந்த அழகியே கல்யாணம் பண்ணிக்கொள்ளும் பத்ரந்தே உங்க ரெண்டு பேருக்கும் மங்களம் உண்டாகுங்க.
பாணிங்கிற ஹிஷ பாணினா இவளுடைய கையை உன் கையாலே பிடி என்று ஜனகன் சொல்ல சீதையனுடைய திருக்கைகளை ராமனும் பற்றினான். வில்லிருத்து மெல்லியல் தோல் தொய்ந்தா என்னும் வெர்காவில் துயிலவந்த வேந்தே என்னும் என்ன ஆழ்வாருடைய பாசுரம். வெய் போலும் எழில் தோடி தன்பொருட்டாய் விடையோந்தன் வில்லை சர்ச்சாய் என்று குலசேகர பெருமாள் சாதிக்கிறார். செவ்வரினர் கடுநெடுங்கள் சீதைக்காகி என்ன ஆழ்வாருடைய பாசுரம். அந்த சீதை ராமன் இருவரும் நெடுங்காலத்துக்கு நீங்காமல் எப்போதும் கூடியிருந்து உலகத்தையெல்லாம் ரட்சிக்கிறார்கள்ங்கிறது ராமாயணத்திலிருந்து நாம தெரிஞ்சுக்கிற சரித்திரம். ஆக சீதாராமருக்குடைய கல்யாணம் வரைக்கும் வந்து தொற்றுக்கும் தொற்றுக்கும்னா இன்னும் சீதாராம சரித்திரமே இன்னும் பார்க்க வேண்டியிருக்கு. திருக்கல்யாண சரித்திரமும் மேலும் பார்க்க வேண்டும். இப்போதைக்கு சீதை இங்கே ராமன் இங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெண்டு கட்சிக்காராலும் இருக்கிறார். இந்தூர்காரா அயோத்தியா வாசிகள், இந்தூர்காரா மிதிலா தேசத்து வாசிகள், சளச்சவாளே இல்லை. அப்போ ஒருத்தர் சொல்றார், கம்பநாடர் இந்த கல்யாணத்து பிரகடனத்திலே ரொம்ப அழகான ஒரு பாட்டுல சொல்றார், இது யாரோட தபசு பலம், ஒருவேளை அரக்கர் இழைத்த மரம் பாபமா இருக்குமோ, ராட்சசர்களின் பாபத்தினாலதான் இந்த கல்யாணம் நடந்திருக்கணும், என்ன இனிமேத்தான ராட்சசர்கள்லாம் போயிட போறான், இல்ல இல்ல அல்லவர் இழைத்த அறம், ஒருவேளை தார்மிகர்கள் பண்ண தர்மமா இருக்குமோ, நாம ரெண்டு பக்கமுமே இல்லை இப்போ, அதனால நாம சொல்லுண்டோ தவமுடைத்து தரணி பூமாதேவி பண்ணின பாக்கியம், அதான் இவா ரெண்டு பேருக்கும் கல்யாணம்னு வச்சுக்க வேண்டியதுதான். அப்போ ராமன் பட்சத்தவாள்லாம் பேசாம இருக்கல, உங்க பொண்ணும் சீத்த இருக்காளே அவ தான் கொடுத்து வச்சவள், ராமனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவ எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும்னு தெரியுமோ, ஏன்னு கேட்கறா சீதா பட்சத்தவள்லாம். நம்பியை காண நங்கைக்கு ஆயிர நயனம் வேண்டும், எங்க நம்பியான ராமனை பாக்கிறதுக்கு உங்க சீதைக்கு ரெண்டு கண்ணு போறாது, ஆயிரம் கண்ணு வேணும் அப்படின்னா இவா. அவ அத்தோட விடல, பொம்பனை காணும் தோறும் குருஜெத்தும் அன்னதேயாம், எங்க சீதையை பாக்குற ஒரு நிமிஷத்துக்கும் உங்க ராமனுக்கு ஆயிரம் கண்ணு வேணும் தெரியுமோ. இவா திரும்பி கேட்கறாப்ப, நாம இந்த பக்கமும் சேரல அந்த பக்கமும் சேரல, நாம் என்ன சொல்லலாம்னா, அகலகில்லே நிறையும் என் நலன்மேல் மங்க உரமார்பா, நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழும் இல்லாவடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. சீதைக்கு ராமன், ராமனுக்கு சீதை, ருக்மிணிக்கு கண்ணன், கண்ணனுக்கு ருக்மிணி, ஸ்ரீரங்கநாச்சியாருக்கு ஸ்ரீரங்கநாதன், ஸ்ரீரங்கநாதனுக்கு ஸ்ரீரங்கநாச்சியார், அலர்மேல் மங்க தாயாருக்கு திருவேங்கடமுடையான், திருவேங்கடமுடையானுக்கு அலர்மேல் மங்க தாயார், பெருந்தேவி தாயாருக்கு காஞ்சி தேவாதிராஜன், தேவாதிராஜனுக்கு பெருந்தேவி தாயார், எதிரி நாச்சியாருக்கு எதிராஜ சம்பத்குமாரன், எதிராஜ சம்பத்குமாரனுக்கு எதிரி நாச்சியார். நான் வந்தவர் உட்படுவேனா, பிருந்தாரண்ய நிவாசாய பலராமனு ஜாயச்ச ருக்மிணி பிராணநாதாய, பார்த்தசாரதி பெருமாளுக்கு ருக்மிணி தாயார், ருக்மிணி தாயாருக்கு பார்த்தசாரதி பெருமாள், இப்படி இருவருமாய் திவ்ய தம்பதிகளாக எப்போதும் கூடியிருந்து ஆண்டாளுக்கு ரங்கமன்னார் தான், ரங்கமன்னாருக்கு ஆண்டாள் தான், என்ன அவரவர்களுக்கு ஒரு சௌசாதிருஷ்யர் கொல்லியோ, அந்த திவ்ய தம்பதிகள் எல்லாரையும் என்றும் எப்போதும் ரட்சித்துக் கொண்டே இருக்கட்டும் என்று சொல்லி ராமச்சந்திரனுக்கும் சீதாராமர்கள் திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி இன்று சீதா கல்யாண சரித்திரம் முடிவு பெறுகிறது. நாளைக்கு ரொம்ப முக்கியமான சரித்திரம் பாதுகாப்பட்டாபிஷேகம். நீங்க இன்னைக்கு கேட்க விட்டுருந்தாலும் சரி, நாளைக்கு கேட்க விட்டுடவே கூடாது. அதனால அவசியம் இன்னைக்கு யார் வந்தீடோ இன்னும் ஒத்தர நாளைக்கு கிடைச்சிருவாங்க. அதுதான் நேற்று சொன்னேன், நேற்றைய விட இன்னைக்கு கூட வந்துட்டீர்கள், அதனால அவசியம் நாளைக்கு வரும்போது இன்னும் ஒருத்தர் அவசியம் கூட்டின்னு வரணும் அப்படின்னு பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன்.